ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம் நடந்துகிட்ருக்கிறதால ஆஃப்டர்நூன் தான் ஸ்கூலுக்கு போவாங்க, அதுவும் சஷ்முக்கு மட்டும்தான். பெரிய வந்து இப்போ ப்ளஸ் ஒன், அவளுக்குமே எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் முடிஞ்சாச்சு, வீடியோ போடுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சு லஞ்சும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கிறேன். கிச்சனும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ லஞ்ச் அவளுக்கு போட்டு கொடுத்துட்டு அவளுக்கு தலைவாரி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். நான் மேக்ஸிமம் காலையிலேயே சமைச்சிருவேன். அதாவது குழம்பு, ரசம், பொரியல் இதெல்லாம் செய்கிறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் காலையிலே முடிச்சுடுவேன். இந்த மாதிரி சமைக்கும்போது மட்டும்தான் வந்து லேட்டாக செய்வேன். இப்போ என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பால் சாதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நார்மல் வெஜிடபிள் பிரியாணியை விட இந்த தேங்காய் பால் சாதம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பன்னீர் ஃப்ரை. இன்றைக்கி நான் தயிர் பச்சடியோ புதினா சட்னியோ எதுவுமே செய்யலை, அதுக்கு பதில் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பன்னீர் ஃப்ரை ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலி சூப். இந்த சம்மரில் எல்லோரும் கூலாக செஞ்சு சாப்பிடுவாங்க, நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படி சூடாக சூப் செஞ்சு சாப்பிடணும் பார்த்தீங்களா? ஏன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் கோல்டாக இருக்குது, எனக்குமே அப்படி தான் இருந்தது அந்த டைமில். அதனால் தயிர் பச்சடி கூட வைக்கல, சூப் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த எக்ஸாம் டைமில் அதுக்கே நான் பார்த்து பார்த்து தாங்க சமைச்சு கொடுப்பேன். அவளுக்கு வந்து டக்கு டக்குன்னு கோல்டாகிடும், அதனால் கோல்டானது எதையுமே கொடுக்க மாட்டேன், வெளியே இருக்கிற ஃபுட்டும் கொடுக்க மாட்டேன். அவளுக்கு பர்த்டே வந்தது, அதுக்கே நாங்கள் பெருசாக எதுவும் கொண்டாடல. அன்றைக்கி வர கரெக்டாக அமாவாசை வந்துருந்தது, அதனால் பெருசாக எதுவும் கொண்டாடல. சரி ஓகே, ஹோட்டலுக்காவது போகலான்னு கேட்டிருந்தான். சரின்னு போயிருந்தோம். அங்கே போய்ட்டு மொஜிட்டோ குடிச்சிட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல வேலை ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு பெருசாக அந்த அளவுக்கு கோல்ட் ஆகலை. வீட்லேயே வந்து இந்த மாதிரி கஷாயம் சூப் வச்சு கொடுத்து வந்து சரி பண்ணியாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவளுக்கு ஸ்டடி ஹாலிடே தான், வீட்டில் தான் இருந்தா, அதனால் சஷ்முக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்கு தலைவாரியே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சூப்பை வந்து சூடு பண்ணி நான் குடித்தேன். இப்போ மதியம் ஸ்கூலுக்கு போகிறதுனால டெய்லியுமே வந்து லஞ்ச் நான் தான் வந்து ஊட்டி விடுவேன். அப்போ தான் ஓரளவுக்கு அது சாப்பிடுவாள், இல்லை சரியாக சாப்பிட மாட்டா. ஆனால் அன்றைக்கி அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததால் அவளே சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு பெருசாக எதுவும் விலாக் எடுக்கல. அதோட ஈவினிங் தான் மறுபடியும் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பூண்டெல்லாம் உரித்து வச்சுருந்தேன், பூண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இஞ்சியும் வந்து அப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சாலும் நான் அதை ரெடி பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அரைப்பாங்க. நான் வந்து ஒரு கப் இஞ்சினா 1.5 கப் பூண்டு சேர்த்து அரைச்சிக்குவேன். ஆனால் எப்பவுமே இஞ்சியை விட பூண்டு அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இன்னுமே நிறைய பேட்ச் அரைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கூட உப்பு வினிகர் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு அரைச்சதுனால உப்புலாம் எதுவுமே சேர்க்கலை, வெறும் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இது தாராளமாக 10 டேஸ்க்கு வரும். நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் காலி ஆகிறதும். அப்படி இன்னுமே நிறைய அரைக்கிறீங்க அப்படின்னா தனியாக இன்னொரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பொடி வகைகள்லாம் வந்து வறுத்துக்கிட்டேன். முதல்ல வந்து கறி மசாலா பொடி தான் வந்து வறுத்துக்கிட்டேன். நான் ஏற்கனவே இந்த ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன். நிஜமாகவே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வர அரைச்சிக்கிறோம், அதனால் இந்த ஃப்ளேவர் எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் இருக்கும்போதே நான் வந்து அரைச்சி வச்சுருவேன். இது மெஷர்மெண்ட்டோடு நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, அந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், டீட்டெயிலாக வேணும் ரொம்ப செக் பண்ணி பாருங்கள். இது வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா வீடே அப்படி மணக்கும். எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். இதில் அந்த ஃப்ளேவர் வரதுக்கு முக்கிய காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி பத்திரியும் கல்பாசியும் தாங்க. இதில் வந்து முந்திரி சேர்த்து கூட அரைக்கலாம். கிரேவிக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும். நான் ஒரு டைம் முந்திரி சேர்ப்பேன், ஒரு டைம் சேர்க்க மாட்டேன். இந்த வாட்டி நான் வந்து முந்திரி சேர்க்கலை. நீங்கள் ஒரு தடவை இதை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்த தடவை விடவே மாட்டீங்க, ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த பொடியை வெறுமனே கிரேவிக்கு மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது, எல்லாத்துக்குமே சேர்க்கலாம். இப்போ நான் வந்து கலர்ன சாதம் செய்கிறோம் இல்லையா, நம்ம வந்து காய் ஏதாவது போட்டு கலர்ன சாதம் செய்வோம், அதுக்கெல்லாம் சேர்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாத்துக்குமே சேர்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ கறி மசாலா பொடிக்கு வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கருப்பு உளுந்து இட்லி பொடிக்கு வறுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே இட்லி பொடி கருப்பு உளுந்தில் தான் செய்கிறது உண்டு. இப்போ நம்ம கருப்பு உளுந்து வறுப்படும் போது நம்மளுக்கு நல்லா செவந்துச்சா இல்லைன்னு தெரியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் நார்மல் வெள்ளை உளுந்து சேர்த்து வறுத்துக்குவேன். இப்போ அந்த வெள்ளை உளுந்துலாம் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். அப்போ இதுதான் கரெக்டான போதும். இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு கருப்பு எள்ளு இதெல்லாம் சேர்த்து வறுத்தாச்சு. எப்போவுமே வெள்ளை எள்ளு தான் சேர்ப்பேன், இந்த வாட்டி கருப்பு எள்ளு சேர்த்து வறுத்துக்கிட்டேன். இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடியும் மெஷர்மெண்ட்டோடு ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அன்றைக்கி இதெல்லாம் மெயினாக செய்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து கொஞ்சம் சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் கிச்சனில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வேர்க்காது, அப்போ தான் லைட்டாக வேர்க்க ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இந்த டைமில் நம்ம இந்த பொடிங்கெல்லாம் வறுத்துடலாம், இன்னும் சம்மர் வந்துடுச்சுன்னா சுத்தமாக நம்மளால் கிச்சனில் இன்னும் இதெல்லாம் வறுக்கவே முடியாது. சமையல் கூட செஞ்சிடலாங்க, ஆனால் இது வறுக்கிறோம்னா நம்மளால் அந்த பக்கம் இந்த பக்கம் நகர முடியாது, கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப நம்ம இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, நான் இருந்தாலுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த வெயிலுக்கு பயந்து தான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரசப்பொடியும் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து அரைச்சி வீடியோ கூட போட்டிருந்தேன், இருக்குது, ஆனால் இருந்தாலுமே அதையும் வந்து வறுத்து வச்சுட்டேன். இப்போ கறி மசாலா பொடிக்கு இட்லி பொடிக்கு ரசப்பொடிக்கு எல்லாத்துக்கும் வறுத்து வச்சாச்சு. இதை சூடு ஆறினதுக்கப்புறமா தனித்தனியாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இது மூணு வாசனையும் சேர்ந்து வீடே பார்த்திங்கன்னா வேறு விதமாக வாசனையாக இருந்தது. பசங்களுக்கு அதுவும் பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி திகட்டி போகிற மாதிரி ஆகிடுச்சு. என்னம்மா பண்ணுறீங்கன்னு திட்டிகிட்டு இருந்தாங்க என்னை வந்து. எப்பவுமே எது சமைச்சாலுமே அந்த வாசனை பூரா பார்த்திங்கன்னா மேலே தான் போவோம், அவள் மேலே தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. அதனால் மொத்தமாக சேர்ந்து வேறு விதமாக வாசனை வருது அப்படின்னு கீழே வந்து என்னை திட்டிகிட்டு இருந்தா. இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி வச்சாச்சு. மணக்க மணக்க ரசப்பொடி, கறி மசாலா பொடி, டேஸ்டியான கருப்பு உளுந்து இட்லி பொடி எல்லாமே ரெடி. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நம்ம சமையலை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் ஃப்ரீயாக இருக்க டைமில் செஞ்சு வச்சுட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கறி மசாலா பொடி, ரசப்பொடி, கருப்பு உளுந்து இட்லி பொடி வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், அதோடய லிங்க்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். மெஷர்மெண்ட்டோடு இருக்கும், டீட்டெயிலாக வேணுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன். பாய்.